போட்டு வைக்கும் போது பொருள் வீணாவும் ஆகல. கார்த்திகா அக்காவை பார்த்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். நான்லாம் நினைச்சா குடிச்சிருவேன். இவ்வளவு காஃபியா? ஆமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். காலையில் பாலை காய்ச்சி ஜீக்கு ஷெர்வின்க்குலாம் ட்ரிங்க்லாம் வந்து என்ன குடிப்பாங்களோ அதெல்லாம் கலக்கி கொடுத்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை தண்ணி தான் எடுத்துக்கிறேன். கொஞ்ச நாளாக என்னோடய ஹெல்த்தை நான் ஒழுங்காகவே பார்த்துக்கல, டயத்துக்கு சாப்பிடல, டயத்துக்கு தூங்கலை. ஸோ ஹெச்பி வந்து அகெயின் எனக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து லாங் பேக் ரொம்ப அனிமியா பேஷண்ட்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வெயிட்டுமே கெயின் ஆகிட்டு இருக்கு, தைராய்டுமே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் நான் வந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் இப்போ அகெயின் திராட்சை தண்ணியெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். கடகடன் நிறைய வேலை இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பசங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ருட்டீனா என்னென்ன சமைக்கணும் எது பண்ணணும் அப்படியே பிளான்ல இருக்கும். லீவ்ல இருக்கிறதுனால நம்மளும் கொஞ்சம் சோம்பேறி ஆயிடும். ஷர்வனுக்கு வந்து ஸ்கூல் ரீஓபன் வந்து 8th சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க 15th தான். ஆனா இன்னையில இருந்து நம்ம வந்து அப்படியே பல சீக்கிரமா எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டுற மாதிரி நம்ம பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஈஸியா இருக்கும். இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல கிளம்பி ஐயோ பஸ் போயிடுச்சு வா வண்டியில ஏறு நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இப்போதுல இருந்து நம்மளும் பழகினா கூட சேர்ந்து குழந்தைங்களும் சீக்கிரம் எழுந்திரிச்சு பழகிடுவாங்க. ஸோ வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா என்ன காய்கறியே இல்லை வீட்டில். இப்பெல்லாம் காய்கறி மொத்தமா காலியானதுக்கு அப்புறம் தான் நான் மார்க்கெட் போய் நான் காய்கறியே வாங்குறேன். இப்போ கொஞ்ச நாள நாங்கள் வெளில போயிட்டு வரோம் இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் மட்டும் நான் உரிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சின்ன வெங்காயம், அடுத்தது கொஞ்சம் பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கிறேன் நான். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உரிச்சு வச்சுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு எனக்கு. சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு டப்பால போட்டு வச்சுக்கிறேன். காய் வந்து இப்படியே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், புதினா இருக்கு, ஒரு மாங்காய் இருக்கு, வெள்ளரிக்காய், இஞ்சி இருக்கு. இங்க இஞ்சி நிறைய வாங்கிட்டு வந்திருந்தோம், பாக்ஸ்ல கொஞ்சம் இங்க கொஞ்சம் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு காய். அடுத்து தக்காளி நிறைய இருக்கு. இதை வச்சு என்ன சமைக்கிறது காலையிலன்னு தெரியல. காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். தக்காளி இருக்கு, கிச்சடி பண்ணிடுவாஜி, ரவா உப்புமா உங்களுக்கு பிடிக்காது ஸோ கிச்சடி பண்ணிடுறேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்தாச்சு. கரண்ட் ஒரு மூணு நாளாக ஃபுல் டே கட்டாயி அடிக்கடி கட்டாயி வந்துச்சு. அதில் கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா வீணாயிடுச்சு, ரொம்ப வீணாயிடுச்சு. இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கு நல்லது கிடையாது, தூக்கி போட்டுடலாம், டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இருக்கு இன்னைக்கு, இருக்கிறத வச்சு நம்ம சமைச்சிடலாம். ஃப்ரோசன் பீஸ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் ஃப்ரீசரை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் கார்ன், ஃப்ரோசன் கார்ன் சோயா சங்க்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் பீஸ் இங்கே இருந்தது. இது எக்ஸ்ட்ரா பேக்கெட், ஏன்னா இது காலியாக போகுது இல்லையா, நம்ம வீட்டு பக்கத்தில் இது கிடைக்காது, தூரமாக தான் போய் வாங்கணும். அதனால ஒரு பேக்கெட் நான் இப்போ எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். சத்து மாவு, ஏலக்காய் தூள், ஏலக்காய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்கேன். அதனால ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பால போட்டு வைக்கும் போது பொருள் வீணாவும் ஆகல. பிளாஸ்டிக் டப்பான்றதுனால இந்த ஃப்ரீஸ் வந்து தாங்குது. ஃபர்ஸ்ட்ல நான் ஃப்ரீசர்ல இந்த மாதிரி நிறைய டம்ப் பண்ணவே மாட்டேன். நீங்க எல்லாம் டிப்ஸ் கொடுத்ததா அக்கா, நாங்க மல்லிகை சாமாவே உள்ளதான் வைக்கிறோம், நல்லா தாங்குது அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் அதை செய்யறேன். ஸோ பட்டாணியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ராத்திரிக்காக இந்த இன்ஸ்டன்ட் சட்னி செய்வோம் இல்லையா, அது வந்து நான் செஞ்சு வச்சிருந்தேன். அதை ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். பூண்டு தட்டி போட்டு பெருங்காயத்தூள், குழம்பு மிளகாய் தூள், நல்லெண்ணெய் போட்டு செய்வோம் இல்லையா, அந்த இன்ஸ்டன்ட் பொடி அதுதான் இது. நைட்டு தேங்காய் சட்னி செஞ்சிருந்தோம், ஏதோ சப்புன்னு இருக்க மாதிரி காரசாரமா சாப்பிடணும் போல தோணுச்சு, அதனால கொஞ்சமா நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சிருந்தேன். ஸோ ரவா இருக்கு, நம்ம இதுல கிச்சடி பண்ணிடலாம். தக்காளியும் கழுவி இதுல வச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன், இன்னொரு பெரிய வெங்காயம் அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போறேன். என்ன பாட்டிலுக்கு எல்லாத்தோட இது ரொம்ப பெஸ்டா இருக்கு, ஈஸியா இருக்கு, மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கு. சோ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தா நல்லா இருக்கும். நாங்க வந்து கொஞ்சம் தலை தலதல்லு அப்படியே வழுக்கிட்டு போகணும், அந்த மாதிரி இருந்தா கிச்சடி சாப்பிடுவோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பேருக்கு ஒரு பட்டை போடலாம், அதை குட்டி குட்டியா ஒரு ரெண்டு மூணு பீஸா உடச்சு வச்சிருக்கேன். ரெண்டே ரெண்டு லவங்கம் போதும், ரொம்ப வேண்டாம், ரொம்ப அப்புறம் ஃப்ளேவர் இருக்கும். ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்துறேன். நல்லா வதக்கிடலாம். பிகினர்ஸ்க்காக இந்த ரெசிபி, கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். இது என்னுடைய ஸ்டைல்ல செய்யறேன் நானே, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன்,
தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே ஆட் பண்ணிடுறேன். உப்புமாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தான் தண்ணி விடுவாங்க, கொஞ்சம் தளர வேணும் அப்படின்னாக்கா ரெண்டரை விடுவாங்க, நான் வந்து மூணு தான் விடுவேன். ட்ரையாக இருந்தால் எங்கள் வீட்டில் யாருமே உப்புமா கிச்சடி சாப்பிட மாட்டாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். சப்போஸ் உங்ககிட்ட காய்கறி இருக்குன்னா அந்த காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறினா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ அந்த தண்ணி வந்து இந்த மூணு கப் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு கொதி வந்தோடனே அப்படியே நான் வந்து ரவையை சேர்த்துடுறேன். கார்த்திகா அக்காவை பார்த்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க, அந்த மாதிரி பிக்னஸ்க்காக நியூலி மேரிட்காக சொல்றேன். ரவெல்லாம் ஆட் பண்ணும்போது ஒரு கையில கலரிக்கிட்டே ஆட் பண்ணீங்கன்னா லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கும். பாருங்க நிறைய தண்ணி இருந்த மாதிரி இருந்தது, கபகபகபன்னு இழுத்துக்கிச்சு பாருங்க. அப்படியே அந்த ரவை தண்ணியை குடிச்சிருச்சு. உங்களை க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா நல்லா வெந்துடும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், சிம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கிச்சடி தயாராகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தலதலான்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் தான் சாப்பிடும் போது சரியா இருக்கும், இல்லைனா இன்னும் கெட்டியாயிடும். பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. மேலாப்பில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். கிச்சடி சூப்பராக தயாராகிடுச்சு. தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். நான் எப்போ கிச்சடி செஞ்சாலும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டெக்கர் பண்ணி கொடுத்தாதான் எங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவாங்க. ஸோ எப்பவுமே நான் இந்த மாதிரி கப்பில் கவுத்து தான் கொடுப்பேன். ஜி சொல்றேன், சூப்பராக இருக்கு பார்க்க, எனக்கே வாய் அப்படி இருக்கு. நான் குளிச்சுட்டு வந்து ரெண்டிங்லாம் ஷர்ட்ல சாப்பிட்றீங்களா, அதை சாப்பிட வச்சுடுறீங்களா? வா சேர்ந்து சாப்பிடலாம். இல்லை சூடு ஆறிடும், நீங்கள் சாப்பிட்ருங்க. எனக்கு சூடாக வேணாம், அப்படியே வேர்க்குது, தண்ணியாக ஊற்றுது. டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுற, மார்க்கெட் வேற போகணும்ல. சரி ஓகே, நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க. ஓகே, நாங்கள் வைக்கட்டுமா டேபிள்ல? வச்சிருமா. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் உட்காந்தாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, ரிலாக்ஸ் ஆகணும்னு தோணுச்சு. அப்படியே காத்தும் கொஞ்சம் வாங்கிக்கலாம், தலையும் ஆற வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்கின்னுக்கும் ஏதாவது ஒன்று போட்டோம்னா அப்படியே ஒரே கலரில் ரெண்டு வாங்காம மாதிரி ஸ்கின் கேரும் பண்ண மாதிரியாச்சு, ரெஸ்ட் எடுத்த மாதிரியாச்சு, ஹேரும் ஆற வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் மீ டைம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன கேட்கறது வந்து கம்மியான காசில் வீட்லேயே ஃபேஷியல் பண்ணுற மாதிரி ஃபுல் ஸ்டெப்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வைன் ஃபேஷியல், ஃப்ரூட் ஃபேஷியல் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஒரு வித்தியாசமான ஃபேஷியல் இருந்தது, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நான் நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் பிரைட்னிங் ஃபேஷியல் தான் இது. இதில் வந்து 5 steps அவங்களே அழகாக சாஷே சாஷாவே கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூசிங்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களே அப்படியே ஸ்டெப் 1, 2, 3, 4, 5 அவங்களே அழகாக எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துட்றாங்க. ஸோ ஈஸியாக இருக்குது நமக்கு. ஸோ நான் இதை உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் உங்களை நீங்களே பேம்பர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெப் 1 கிளென்சிங், கிளென்சர் எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சம் ஈரமாக இருக்க ஃபேஸில் 3 to 5 minutes நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் கிளென்ஸ் பண்ணுங்கள். கிளென்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரின்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கிளென்ஸ் பண்ணும்போது லைட்டாக அந்த பால் ஏடில் நம்ம கிளென்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி திரி திரியாக வரும், பயப்படாதீங்க, அது அப்படி தான் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஃபீலுமே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான், முடிச்சதுக்கு அப்புறம் ரின்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டெப் 2க்கு ஸ்க்ரப், ஈரமான ஃபேஸ்ல இந்த ஸ்க்ரப்பை எடுத்து 3 to 5 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. நான் ஒரு வாட்டியும் ஃபேஸ்ல நான் ஸ்க்ரப் பண்ணும்போது இல்லைனா மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்வர்ட்லேருந்து அவுட்வேர்டுக்கு அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியும். அண்ட் அப்வர்ட் டைரக்ஷனில் தான் கொடுப்பேன், ஃப்ரம் இன்னர் டு அவுட்டர் அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். அந்த மாதிரியே ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுங்க. ஸோ நல்ல ஒரு மசாஜ் கிடைக்கும். அந்த எல்போ போன் கிட்லாம் சீக்ஸ் வந்து நல்லா கொழுக்குன்னு குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு 3 to 5 minutes வந்து நல்லா நான் ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ரின்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால வெட் காட்டன் கிளாத் வச்சு நான் இந்த மாதிரி வைப் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஸ்டெப் 3 டோனர். ஸோ என்ன மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த டோனர் ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்க்ரப்லாம் பண்ணும்போது இன்னும் ட்ரை ஆக்கிடும். ஸோ டோனர் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஸோ அந்த டோனரை யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும் ஃபேஸில். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஃபேஷியல்லாம் நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸு, நெக்கு, காது மூணுத்துக்குமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா ஒரு 2 to 3 minutes மசாஜ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய டோனரை வந்துட்டு ஒரு மாய்ஸ்டான காட்டன் கிளாத்லேயோ இல்லை காட்டன்லேயோ நீங்கள் வைப் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி தான் எடுத்துடுறேன். ஸ்டெப் 4 க்ரீம். ஸோ இந்த க்ரீமை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்வர்ட் டைரக்ஷனில் நான் சொன்ன மாதிரியே அந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து மசாஜ் கொடுங்க. அண்ட் அவுட்வர்ட் சர்க்கிள் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 12 to 15 minutes வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஐஸ் சுற்றி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்ணுக்குள்ளே போகாத அளவுக்கு பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நான் பண்ணுவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. அப்படி பண்ணும்போது மோதிர விரலை வச்சு கண்ணை சுற்றின சர்க்கிள் உள்ளேருந்து வெளில போகிற மாதிரி நான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்பேன். ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஈரமான காட்டன் பேட் வச்சு நீங்கள் வைப் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கிறேன் இது ஃபேஷியல் யூஸ் பண்றது. ஸ்டெப் 5க்கு மட் மாஸ்க். இந்த மாஸ்க் போட்டு நம்ம ஃபேஸ வாஷ் பண்ணோம்னா நம்ம தலைவர் செல்வாரே சிவாஜி படத்துல சும்மா கமலஹாசன் மாதிரி நான் வருவேன் அப்படின்னுட்டு அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம பளிச்சு நாவறோமா அப்படின்னு பாத்துடலாம். ஒரு தின் லேயரா இந்த மட் மாஸ்க் எடுத்து ஃபுல்லா ஃபேஸ் ஃபுல்லா நீங்க போட்டுருங்க. நிறையவே கொடுக்குறாங்க. ஸோ உனக்கு கழுத்துக்கு போட்டுட்டே திக் லேயரா ஃபேஸ்ல வந்து கிடைச்சது, நல்லா பூதக்குட்டி மாதிரி இருக்கணும் நானு. ஸோ ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க. நல்லா
ட்ரை ஆகட்டும், எனக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகி லைட்டாக இழுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இப்போ வந்து கரெக்டான டைம், நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, பின்னாடி எப்படி இருக்குன்னே பாருங்க. நேச்சுரலாகவே நான் காட்டியிருக்கேன், நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. எனக்கு இந்த ஆப்ஸ் குட்னஸ் ட்ராகன் ஃப்ரூட் பிரைட்னிங் ஃபேஷியல் கிட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். இன்ஸ்டன்ட்டாகவே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. இன்னும் போக போக எனக்கு ஈவினிங் நாளைக்கெல்லாம் இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ நான் போய் டக் டக்னு ரெடி ஆகிட்டு வரேன், ஏன்னா மேலாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஸோ அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ண மறக்காதீங்க. ஷர்மின் வந்து டிராயிங் நார்மலான டிராயிங்லாம் முடிஞ்சு இப்போ 3D டிராயிங் வந்துச்சாரு. அவசர அவசர அவசரமாக அவன் வரைஞ்சி பிடிச்சமா நல்லா இருக்காமல் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்பான். பொறுமையே கிடையாது அவனுக்கு. இங்கே பாருங்க ஹார்ட் வீல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர்ஸ் ஷேடட் கலர்ஸில் இருக்கும். ப்ளூனா ஒரே ப்ளூ இருக்காது, அந்த ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்க, எப்படி வரைய முடியும் குழந்தையால் இந்த வயசில்? சாதாரணமாக ஏதாவது ட்ராயிங் பண்ணினா அதையும் அவன் பண்ண மாட்டேன்றான். இது ரிஸ்க் எடுத்து செய்யறா, அது ஒழுங்காகவும் வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் போனாலும் கேட்க மாட்டேங்க. ஏன்ப்பா ஏன் டீச்சர்லாம் பிடிச்சிருக்கா? அப்போ பொறுமையாக டைம் எடுத்து ஒன்று ஒன்று அழகாக செய்யணும் இல்லடித்தாங்க. எப்படியாவது முடிச்சு வை. நான் கடைக்கு போயிட்டு காய்கறி வேணுங்கிற சரியா? நீங்க போங்க, உள்ள போங்க, வேர்க்குது பாருங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு சாரி தான் போட்டிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூல நேவி ப்ளூல ஒரு லைட் கலர் ப்ளூ சாரி. இது வந்து போத்துஸ்ல எடுத்தது. அண்ட் இந்த பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் பிளவுஸ், இதுவும் போத்துஸ்ல தான் எடுத்தது. ஸோ அவ்வளவுதான், ஒரு சாதாரண பொட்டு மட்டும் வச்சுட்டு கிளம்பிட்டேன். தோடு அதே தோடு தான், அதே வளையல்தான் போட்டிருக்கேன். வேற எதுவுமே நான் பெருசாலாம் போடல. டைம் அடிச்சு கடைக்கு போனோம், வாங்க போலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் கேளம்பாக்கம் கிட்டேயே இந்த கிருஷ்ணா ஷாப்பிங் மால் வந்துருக்குது. ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் பக்கத்தில் இதுதான் இருக்குது. இதுவே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வந்துடும் எங்களுக்கு. அதனால தான் நான் அடிக்கடி நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணுறது. அதனால தான் அந்த பெரிய ஃப்ரிட்ஜே வாங்கினேன். இந்த காய்கறி ஏதாவது வாங்கணும்னா கூட நாங்கள் 10 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு, நல்லதாக பார்த்து வாங்கணும் அப்படின்னா. ஏன்னா வீட்டு பக்கத்தில் சில பொருள் தான் கிடைக்கிது, அதுவும் ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டேங்குது. இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி அழகான ஒரு கவரில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகளாக இருக்கும் அழகாக. ரொம்ப யோசிக்கிறடா, யோசிச்சு வாங்குறேன். ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அம்மா ரொம்ப யோசிக்கிறாம்மா அப்படின்னு ஜி சொல்லிட்டு இருந்தாங்க. எது நல்லா இருக்குன்னு பார்த்து தான் வாங்கணும் இல்லையா? காய்கறி வாங்கும்போது கொஞ்சம் உஷாராக தான் நம்ம பார்த்து வாங்கணும். தக்காளி வாங்கும்போது சில பேர் வந்து நல்லா செவ செவன் இருக்கான்னு தேடி பார்த்து வாங்குவாங்க. நானும் ஃபஸ்ட்லாம் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி செவ செவன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அமிலம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கலரும் கலந்த மாதிரி, பச்சை மஞ்சள் செவப்புன்னு கலந்த மாதிரி இருக்கக்கூடிய தக்காளியாக பார்த்து வாங்கணும். அதுவும் உருண்டையாக நல்லா கெட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கணும். வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் நல்லா பச்சை பசையில் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு மாதிரி ஜொலிக்கும், அது மினுக்கும், அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும். வெண்டைக்காய் செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பு பகுதி தான் வரும். அதனால தான் வெண்டைக்காயை வந்து காம்பு வந்து உடச்சி பார்த்து வாங்குறது. நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை வந்துட்டு வெண்டைக்காய் கரைக்கணும்னு சொல்கிறாங்க. உருளைக்கிழங்கு வாங்கும்போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்கிற மாதிரி தெரியும், அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்காதீங்க. அண்ட் முளைவிட்ட காயாக இருக்கும் அந்த மாதிரி உருளைக்கிழங்கையுமே கிழங்கு வகையில் எதுவுமே வாங்கிடாதீங்க. ப்ளம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல பழமாகவும் இருந்தது. இப்போ சீசனாக என்ன இல்லையான்னு தெரியல, ஆனால் ஆசையாக இருந்துச்சு, அதனால நான் அதுவுமே எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லியும் புதினாவும் இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கருவேப்பிலை சுத்தமாக அவங்கக்கிட்ட இல்லை, ஒரு புதினா தான் ஓரளவுக்கு நல்லா தேறி இருந்துச்சு, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். பீர்க்கங்காய் துவையல் செய்யலாம்னு நினச்சி பார்த்தேன், தக்காளி பழம் மாதிரி குழக்கலான்னு இருந்தது. சரி அதை எடுத்தோன்னா அவ்வளோதான், நல்லாவே இல்லைன்னு வச்சிடலான்னு வச்சாச்சு. முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் டைம், இப்போ இந்த நேரத்தில் ருசி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அதை எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நாளாக புதுசாக நாங்கள் வந்து அரிசி ஒன்று வாங்கி இந்த கடையிலிருந்து தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரணி அப்படின்ட்டு, கிலோ 65 ரூபா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப மெலிசா நல்லாவே இருந்துச்சு, அதனால நாங்கள் இதுதான் வாங்குறோம். வணக்கம் சர்வின். ட்ரிங்க்ஸ் எதுவுமே குடிக்க மாட்டேன், கூல் ட்ரிங்க் மட்டும் குடிப்போம். எனக்கு காய் வாங்க வந்தாச்சு, காய் வாங்கியாச்சு. வேற அன்னைக்கு பார்த்தா அதே ஜாடி நம்ம வச்சுருக்கணும், அதே ஜாடி அதே இடத்துல அப்படியே அது மட்டும் இருக்கு. வேணும் அப்பனா, எப்பவுமே நம்ம பார்த்துக்கிறது காலியாயிடும். இடம் இல்லை, தேவைப்பட்ட வாங்க, தேவையில்லை. அழகழகாக வித்தியாச வித்தியாசமான பொருள்கள்லாம் புதுசாக வந்திருந்தது. அதெல்லாம் நான் சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், பார்த்துட்டு அப்படி அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் நான் வாங்கவே இல்லை. வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் வாங்கிட்டு மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அது என் காஃபி பிரியர்கள்லாம் குடிப்பாங்க, நான்லாம் குடிப்பேன், நான்லாம் நினச்சா குடிச்சிருவேன். இவ்வளோ காஃபியா? ஆமாம். என்ன வருது வயது? ஒன்றும் ஆகாது, நல்லது. பாலுக்கு எங்கே போகிறது? உங்களுக்காக லிட்டர் லிட்டராக வாங்க. ஆமாம், 2 லிட்டர் பால் வாங்க டெய்லி. பிள்ளைக்கு தனியாக வாங்கணும், உங்களுக்கு தனியாக வாங்கணும்.
நம்ம வீட்டில் கிராக்கரி யூனிட் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது, புதுசெல்லாம் ஒன்று வாங்கி கொண்டு போய் உள்ளே வைக்கிறதுக்கெல்லாம் இடம்லாம் கிடையாது. ஸோ அதனால் டம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே மாற்றி மாற்றி நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. உடஞ்சி போச்சு அப்படின்னா தேவைப்பட்டால் புதுசு வாங்கிக்கலாம். ஸோ வைக்கிறதுக்கும் இடம் கிடையாது, மெயின்டெனும் பண்ண முடியாது. ஸோ நம்ம இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். புதுசாக என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆசைப்படுவோம் இல்லையா, விண்டோ ஷாப்பிங் மாதிரி. அதனால் நான் பார்த்தேன் புதுசாக என்ன வந்திருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கும் காமிக்கிறேன். ஜி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. எல்லா காஃபி மக்ஸும் பெருசு பெருசாக இருந்தது. எப்படிடா இவ்வளோ காஃபி குடிப்பீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்படி ஜி அப்படின்னு நாங்கள் குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அது குவெஸ்டின் பெரிய குவெஸ்டனாகவே இருந்தது. எப்படி இவ்வளோ காஃபி குடிப்பீங்க, எப்படி இவ்வளோ காஃபி குடிப்பீங்க அப்படின்ட்டு. கொரியன்ஸ் பத்திரிகையில் காஃபி வருதுல ஃபுல்லாக க்ரீன் டீ மாதிரி பிளாக் டீ மாதிரி போட்டுப்பாங்க. இந்தியாவில் பரவாயில்ல, அதெல்லாம் அங்கே மேட் பண்ணுறதுல அங்கே தான், சைனாவில் கொரியாவில் தான். என்ன எழுதியிருக்கு ஜி டு யூ? ஆல்வேஸ் லவ்டா. காஃபி எடுத்துட்டு வந்துடுற நான் வாங்கிக்கிறேன். அதில் போட்டு கொடுத்துருக்காங்க. காஃபி குடிக்கிறது நல்லதே இல்லை. க்ரீன் டீ போட்டு வச்சிடலாம், ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம், அப்புறமா குடிச்சிக்கலாம். மிஸ்ஸஸ்லாம் எல்லாருக்கும் மிஸ்டருக்கு காணும். முடிஞ்சிருச்சாப்பா ஷாப்பிங். முடிஞ்சு எல்லாம் பண்ணிட்டப்பா. ஓட்டஸ் கட்டப்பை ரெண்டு. கட்டப்பை இருக்கிறது நமக்கு காய்கறி வாங்குறதுக்கு தான், அது என்ன எம்பவர்டு மலிகசமா காய்கறி வாங்குறதுக்கு தான் நமக்கு கட்டப்பையே கொடுக்குறாங்க இல்லை ஜவுளி கடையில். ஆமாம், சரி வாங்க கிளம்புவோம். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் மட்டும் வச்சுட்டு முட்டை ஆம்லெட் போட்டுக்கிட்டோம். ஏன்னா மற்ற க்ளீனிங் வேலை இந்த மாதிரி வேலைலாம் இருக்கிற அன்னைக்கு நான் வந்து சிம்பிளாக சமையல் வந்து செஞ்சுக்குவேன். ஸோ இன்றைக்கி காய்கறிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு அந்த வாரத்துக்கு தேவையான பொடியெல்லாம் ரெடி பண்ணி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த நாள்லேருந்து நமக்கு வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக இன்னைக்கு அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய பாக்ஸஸ்லாம் கூட நான் வந்துட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சிடுறேன். ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க இந்த மாதிரி பாக்ஸஸில் நீங்கள் வந்து அடியில் டிஷ்யூ லைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈஸியாக துவண்டு போகக்கூடிய காய்கறிகள்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலேயும் டிஷ்யூ வந்து லைன் பண்ணிடலாம். பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லிலாம் ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே தாங்குது இந்த வாட்டி. இதுக்கு முன்னாடி ஒரு டப்பா வாங்கினேன், அந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இல்லாத பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. அந்த டப்பா எனக்கு நல்லா இல்லை, பட் இந்த டப்பா ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். இந்த வெயிலில் கரண்ட் அடிக்கடி ஆஃப் ஆகிறதுக்கே எனக்கு 3 weeks வரைக்கும் அந்த கொத்தமல்லிலாம் கெட்டு போகாமல் எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கவரில் போடுறத விட இந்த மாதிரி வைக்கிறது எனக்கு நல்லா இருக்கு. காய்கறிகள் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு ஒரு காய்கறியும் தனித்தனியாக பிரிச்சுட்டு இந்த வகையான காய்கறியை ஒரு ஒரு கவரில் பிரித்து எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கெட்டும் போகாது. ஏன்னா ஒரு ஒரு காய்க்கு ஒரு ஒரு தன்மை இருக்கு. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ்லாம் விற்கிது, இந்த மாதிரி பாஸ்கெட்ஸோ கூடையோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி அதிலலாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஈரமான ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து நல்லா ஒட்ட ஒட்ட தண்ணியை புழிஞ்சிட்டு அதுக்கு மேலே அதை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த வெயிலில் ரொம்ப நாளைக்கு தாங்கும், கெட்டும் போகாது. இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரண்ட் அடிக்கடி ஆஃப் ஆகிறவங்க கூட ஃப்ரிட்ஜ்லேயே காய் வச்சு அழுகி போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குனு எடுத்து வெளில வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஈரமான துணியை போட்டு வச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு காய் கெட்டு போகாமல் தாங்கும். ஸோ காலிஃப்ளவரை நான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு புழுக்குட்டி வந்துட்டான். சர்வனை கூப்பிட்டு பாரு புழுக்குட்டின்னு மாமே அப்படின்னு கத்திட்டான், ஓடிட்டான். ஸோ புழுக்குட்டிங்களை பத்திரமா எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டு எங்கேயாவது பத்திரமா இருக்க வேண்டியதுன்னு ஏன் என் கடலில் படுறீங்க அப்படின்னு கொண்டு போய் அவங்கள நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பாஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் காலிஃப்ளவர் ஒரு பக்கம் முருங்கை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சியில் அவ்வளோ மண் இருந்ததுங்க, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி கட் பண்ணும்போது இந்த காரம் நெடி வந்து நல்லா இருந்தது. இந்த மாதிரி இஞ்சியை பார்த்தாலே நான் டக்குன்னு இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நேற்று நைட்டே உட்காந்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் பார்த்துக்கிட்டே நான் வந்துட்டு பூண்டு நிறையா உரிச்சு வச்சு இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி வச்சுட்டேன். மீதி பூண்டை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன், உங்களுக்கு காட்டியிருந்திருப்பேன். நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சீரீஸ் வந்து சொல்லுங்கக்கா, நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டாக்டர் ரொமான்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் season 1 season 2 முடிஞ்சிருச்சு. அதை நான் எப்போயோ பார்த்து முடிச்சிட்டேன். season 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கு, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக அழுகியா அப்படி இப்படி எல்லாம் கலந்துருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது, என் அக்காக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரீஸ்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த மாதிரி எல்லாமே பாஸ்கெட் பாஸ்கெட்டாக வச்சுடுறேன். அப்பப்போ ஏதாவது கரண்ட் ஆஃப் ஆகுதுன்னா அந்தந்த பாஸ்கெட் எடுத்து அதில் தண்ணி அப்படியே கீழே செட்டில் ஆகிருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு டிஷ்யூலாம் நான் எடுத்துடுவேன். ஸோ எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஃப்ரிட்ஜு மொத்தத்தையும் நான் எனக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா ஆஞ்சிட்டேன் கடகடன்ட்டு, இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்டில் போட்டுருவேன். கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தாக்கா கருவேப்பிலையும் இதே மாதிரி இருக்கா ஜிப்லாக் கவரில் அந்த உரிக்க மாட்டேன், அப்படியே கொத்து கொத்தாவே அப்படியே எடுத்து இதில் ஒரு ஜிப் பவுச்சில் ஜிப்லாக் பவுச்சில் இந்த பக்கம் இந்த பக்கம்னு போட்டு இப்படி உள்ளே வச்சிருவேன். வேணும்னும் போது அந்த கவரை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து நம்ம இப்படி உள்ளே தள்ளிடுறோம்.
ஆல்ரெடி இந்த காய்கறி எல்லாம் வைக்கிறதுக்கு டிஷ்யூஸ் யூஸ் பண்றேன்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ண டிஷ்யூஸை என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரிட்ஜை கிளீன் பண்றோம் இல்லையா, அப்ப அந்த டிஷ்யூவை வச்சு தொடச்சிருவேன். ஒரு வாரத்துக்கு தயிர் தேவைப்படும், அதனால ஒரு லிட்டர் தயிர் வந்து நான் துவைய வச்சிருந்தேன். நல்லா கெட்டிமா திக்கா சூப்பரா வந்திருந்தது. ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையான மொத்தமா மீல் பிளான் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே செட்டா எடுத்து வச்சிட்டேன். இந்த வீக்குக்கு தேவையான எல்லா பொடிகளும் அரைச்சி வச்சாச்சு, காய்கறிகளும் எடுத்து வச்சாச்சு, மல்லிகை சாமாவும் எடுத்து வச்சாச்சு. இந்த வீக்குக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் நான் முடிச்சிட்டேன். ரெண்டு பாக்கெட் பால் வந்து காய்ச்சினா, ஒரு லிட்டர் பாக்கெட் பாலில் நான் காய்ச்சினது இது, தயிர் உரம் ஊற்றி வச்சிருக்கேன். தயிர் அழகாக உறஞ்சிருச்சு, அதை நான் டப்பாலையும் மாற்றிட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணுமோ ஃபில் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி காலையில் வந்து அரைச்சிருந்தேன், ரசப்பொடியும் அரைச்சாச்சு. இது வந்து ரசப்பொடி, இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி. அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு தூள்லாம் காலியாக இருந்தது, மிளகு தூள் சோம்பு தூள்லாம் அதெல்லாம் அரைச்சாச்சு. வீட்லேயே வறுத்து அரைச்ச மிளகு தூள் சோம்பு தூள் அரைச்சி வச்சுட்டு எல்லாமே. ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிக்க போது என்னென்ன பொடிலாம் அரைக்கணுமோ நல்லா வெயில் காயும் போதே நல்லா வறுத்து நீங்க பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்கூல் நேரத்தில் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு நான் வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது நான் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். முன்னாடியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து வீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சோடனே நீங்க வந்துட்டு குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களும் சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். இந்த வீடியோ நான் காமிச்சிருந்த பல டிப்ஸ் உங்களுக்கு வந்து உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து ரசமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Take care, ta-ta, bye!